வணக்கம் இன்று தேதி பதினெட்டு ஏப்ரல் மாதம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இன்று ஐபிஜி விளக்கத்தின் தொடர்ச்சி வீடியோ எண் முப்பத்தி ஐந்தில் நான் வந்து அந்த தலைப்பு இறைமலர்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூ ஐபிஜி இன்ஃபர்மேஷன் ஃபார் எஸ்பிஎம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அண்ட் டுவெண்ட்டி நைன்டீன் ஸ்டூடெண்ட் பார்ட் ஒன் என்ற தலைப்பில் வந்து வீடியோ முப்பத்தைந்து ஏற்கனவே நான் செய்து பதிவு ஏற்றம் செய்திருக்கேன் அதை மாணவர்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இன்றைக்கு வந்து தேதி பதினெட்டு நான்காம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மணி இரவு பத்தே கால் நான் இந்த வீடியோ இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன் என்ன காரணம் அப்படின்னாக்கா இன்றைக்கு காலையில் இருந்து காலை எட்டு மணிலேருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் எனது ரெண்டு ஸ்டாஃப் எனக்கு இந்த வீடியோக்கு தேவைப்படுற ஸ்லைட்ஸ் செய்த தொகுத்து கொடுக்க சொல்லியிருந்தேன் இருந்தேன் இன்றைக்கு மாலைக்குள்ள வீடியோ பேச நேரம் பத்தல அதனால தான் இப்ப இன்றைக்கு இரவு செய்கிறேன் என்ன காரணம்னா இருபதாம் தேதி நாளை மறுநாள் இருபதாம் தேதியில இருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் ஐபிஜி விண்ணப்பம் செய்தவர்களுக்கு யூகேசிஜி பரீட்சை தேர்வு நடக்க போகுது அப்ப இன்றைக்கு முழுக்க முழுக்க இந்த விளக்கம் பகுதி இரண்டு ஐபிஜி விளக்கம் பகுதி இரண்டு காணொளி பகுதி இரண்டு யூகேசிஜி தேர்வு அது தொற்று இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம் சரிங்களா அதோட முழு விவரமும் இன்றைக்கு நல்லா ஆழமா பார்க்க போறோம் காரணம் இன்றைக்கு கிட்ட ஒரு ஒன்பது ஒன்பது மணி நேரம் என்ன நானும் எனது ரெண்டு ஸ்டாஃப்ஸும் சேர்ந்து தொகுத்த செய்தியை இன்றைக்கு இரவுல உங்களுக்கு வழங்க போறேன் இப்ப நான் இரவுல பேசி முடித்ததையும் நாளை நாளை விடிந்ததையும் எனது ஸ்டாஃப் நாளைக்கு விடுமுறையாக இருந்தாலும் என்னோட ஸ்டாஃப் கேட்டுக்கொண்டு அவங்க எனக்கு வீடியோ ப்ரோசஸ் பண்ணி பிற்பகல் மணி இரண்டுக்குள்ளே கொடுத்துருவாங்க நான் நாளைக்கு பதிவேற்றம் செய்வேன் நாளைக்கு பதிவேற்றம் செய்து தான் ஆகணும் மாணவர்கள் தேவைப்படுவோர் பார்ப்பாங்க காரணம் நாளைய மறுநாள் இருபதாம் தேதி காலையிலேயே யூகேசிஜி தேர்வு இ யுகேசிஜிய தேர்வு முதல் தேர்வு நடக்க போகுது ஒரு நா ஒரு நாளைக்கு இரண்டு தேர்வு நடக்கும் அதில் இருபதாம் தேதி வர இருபதாம் தேதி நான்காம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் யூகேசிஜி தேர்வோட முதல் நாளில் காலை செஷன் மார்னிங் செஷன் முதல் தேர்வு நடக்க போகுது அப்போ நாளைக்கு பொது உடம்பையாக இருந்தாலும் நாளை மறுநாள் காலையில் நாங்கள் இந்த வீடியோவை ப்ராசஸ் பண்ணி பதிவேற்றம் செய்கிறது சிலமானவர்களுக்கு பயனாக இருக்காதே அப்படின்னு பயந்துக்கிட்டு இன்றைக்கு இரவு நான் பேசி நாளைக்கு பகல்ல நாங்க ப்ரோசஸ் பண்ணி நாளைக்கு மாலை மணி பிற்பகல் மணி இரண்டு அல்லது நான்குக்குள்ள கண்டிப்பா எல்லா டெலிகிராம் குரூப்லையும் மாணவர்கள் குரூப்ல கண்டிப்பா நான் பதிவேற்றம் செய்வேன் சரி இப்ப நான் இதுக்கு மேல பேச பேசுறேன் சோ எனது இந்த வீடியோ நிப்பாட்டிவோம் சரி எப்பயும் போல தான் நான் சொல்ற ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு ஸ்பீச்சிலையும் நான் சொல்லுவேன் மறுநாம இறைமலர் சென்டர் இந்த வீடியோ சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணீங்கனாக்க எனது இதற்கு முன்பு நான் பதிவேற்றம் செய்த மற்ற பழைய காணொலிகளும் நீங்க பார்க்கலாம் ஓய்வு இருக்கும்போது தேவைப்படுற தலைப்புல நீங்க பார்க்கலாம் இது எனது பெயரட்டை இல்லை எனது என் நிச்சயம் அனைவருக்கும் தெரியும் இல்லையா சரி இதுதான் இந்த குரூப்பில் நீங்க இன்னும் கேள்விப்படாம இருந்தா சேராம இருந்தாக்கா அந்த குரூப்பில் சேர்ந்திருந்த காரணம் இது வந்து உங்களுக்கு கல்வி செய்தி உபகார சம்பளம் செய்தி ரொம்ப நுட்பமான பல செய்திகளை நாங்க பதிவேற்றம் செய்தி கொண்டு இருப்போம் அப்படியே அரசாங்கமோ தனியாரோ கொடுக்குற செய்தி அப்படியே பதிவேற்றம் செய்யாமல் அதுக்குள்ள விளக்கம் அது சார்ந்து மேலும் இன்னும் கொஞ்சம் தெளிவான ஸ்லைட்ஸ் எல்லாம் செய்து தொகுத்து முறையா உங்களுக்கு போடுறதுக்கு உள்ள செய்தி எல்லாம் இருக்கும் நீங்க தவறாம இந்த டெலிகிராம் குரூப்பில் இணைஞ்சிருக்கணும் முடிஞ்ச நீங்களும் உங்கள் பெற்றோர் கூட இணைய சொல்லுங்கள் பொருத்தமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எஸ்பிஎஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எஸ்பிஎம் அப்புறம் யூபியு கேத்தகிரி பி யூபியு கேத்தகிரி பினால் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எஸ்பிஎம் மாணவர்கள் சரி இந்த ஸ்லைட்ஸ் நான் எப்பயும் சொல்லுவேன் நான் ஒவ்வொரு முறையும் நான் பேசும்போது ஒவ்வொரு முறையும் நான் பேசும்போது இந்த ஸ்லைட்ஸை தொட்டு காமிச்சு இதோட விளக்கத்தை அடிப்படையில் தான் நான் நான் அடுத்தது அடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா சரி நம்ம வந்து எஸ்பிஎம் முடித்த நீங்க மெட்ரிகுலேஷனாக இருந்தாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுமான மட்டும் தான் முடியும் ஆனால் ஐபிஜியா இன்றைக்கு நம்ம ஐபிஜி பற்றி தொட்டு பேசுறதுனால எஸ்பிஎம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த மூன்று தரப்பு மாணவர்களும் விண்ணப்பம் செய்யலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாணவர்கள் விண்ணப்பம் செய்கிறாங்க செஞ்சிட்டாங்க முடிஞ்ச பதினைஞ்சாந்தேதிக்குள்ள அவங்களுக்கு இன்னும் தெரியாது ஐபிஜிக்குள்ள தகுதி தங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாது அப்படின்னா தப்பிசான் இல்லாமல் விண்ணப்பம் செய்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாணவர்களும் ரெண்டாயிரத்தி இருபது மாணவர்களும் தகுதி இருக்கிறவங்க மட்டும் தான் விண்ணப்பம் செய்யணும் காரணம் உங்ககிட்ட வந்து ரிசல்ட் இருக்கு அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது மாணவர்கள் யாரு விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்னா ஏற்கனவே நீங்க ஆறாம் படிப்பத்துலயோ வேற படிப்புலயோ இருக்கலாம் நான் தான் எனக்கு தான் தகுதி இருக்கு போன வருஷம் நான் விண்ணப்பம் செய்யாம விட்டுட்டேன் அல்லது விண்ணப்பம் செஞ்சு எனக்கு கிடைக்காம போயிடுச்சு நான் மீண்டும் ஒரு முறை நான் விண்ணப்பம் செஞ்சு பார்க்கறேன் அப்படிங்கிற அர்த்தத்துல நீங்க விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்னா அடிப்படை தகுதி இருக்கணும் அடிப்படை தகுதி தான் உங்களுக்கு தெரியும் தானே ஐந்து ஏ மொத்தத்தில் மொத்தத்துல ஐந்து ஏ அப்புறம் வந்து மலாய் ஆங்கிலம் சிறா இந்த மூன்று பாடத்துல ம மலாய் ஆங்கிலம் வரலாறு பாடம் இந்த மூன்று பாடத்திலையும் உங்களுக்கு கண்டிப்பா சிறப்பு தேர்ச்சி கிரெடிட் இருக்கணும் அது இல்லாதவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது மாணவர்கள் நிச்சயம் விண்ணப்பம் செஞ்சிருக்க மாட்டாங்க காரணம் அனுமதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க தகுதி என்னனு கூட தெரியாம விண்ணப்பம் செஞ்சுருக்கிற மாணவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாணவர்கள் தான் சரி இப்போ விண்ணப்பம் செஞ்சிட்டாங்க முன்னீங்க மூன்று தரப்பு விண்ணப்பம் செஞ்சிட்டீங்க நாளைய மறுநாள் இருபதாம் தேதியில இருந்து அவர் அவருக்கு வேறு வேறு தேதியில் வேற வேறு நேரத்தில் இந்த யூகேசிஜி தேர்வு நடக்க போகுது அப்போ எஸ்பிஎம் முடித்த நீங்க ஐபிஜி விண்ணப்பம் தனியாக செஞ்சு செஞ்சுருக்கீங்க முடிஞ்ச பதினஞ்சுக்குள்ளே ஒரு சில மாணவர்கள் மெட்ரிகுலேஷன் விண்ணப்பம் செஞ்சுருப்பாங்க யூபி விண்ணப்பம் யூபி விண்ணப்பம் போன மாதம் முப்பத்தி ஒன்று கடைசி மெட்ரிகுலேஷனும் ஐபிஜியும் இந்த மாதம் தேதி கடைசி மூன்றுக்குமே இக்கோ மாஸ்கின்னு இருக்கு ஐபிஜிக்கும் கமாஸ்கனி இருக்கு மெட்ரிக் கிளாஸ்க்கும் கமாஸ்கனி இருக்கு யூபியுக்கும் கமாஸ்கனி இருக்கு யூபியுக்கு பத்தி நான் பல முறை பேசியிருக்கேன் வீடியோக்களும் இருக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும் ஆனா மெட்ரிக் கிளாஸியும் ஐபிஜியும் அந்த அளவுக்கு காம்ப்ளிகாசி இல்லை காம்ப்ளிகேஷன் இல்லை இப்ப நம்ம ஐபிஜி பார்க்க போறோம் இன்றைக்கு இல்லையா ரெண்டாவது வீடியோ இப்ப இதுவும் எதுக்கும் காமிச்சிடுறேன் உங்களுக்கு இது நான் எப்போ பார்த்தாலும் டீச்சிங்னு வந்தாவே இதை காட்டுறேன் இப்போ நீங்கள் விண்ணப்பம் செய்கிறது வந்து இருபத்தேழு ஐபிஜி இருபத்தேழு ஐபிஜி இருபத்தேழு ஐபிஜி அந்த இருபத்தேழு ஐபிஜியில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் விண்ணப்பம் செய்கிறீங்க ஏன்னா ஆரம்ப பள்ளி ஆசிரியர் ஆகிறதுக்கு ஆரம்ப பள்ளினா தமிழ் பள்ளி சீன சீனப்பள்ளி இந்த ஆரம்ப பள்ளிகள் அதில் ஆசிரியர் ஆகிறதுக்கு இருபத்தேழு இடங்கள்ல உங்களுக்கு ஒரு இடத்துல கிடைக்கணும் வாழ்த்துவோம் எஸ்பி முடிச்ச நீங்க முப்பத்தி ஒன்னு மார்ச்ளோமா பண்டிகை கான் சம்பந்தப்பட்ட சில டிப்ளமா கூட விண்ணப்பம் செஞ்சிருப்பீங்க அந்த விண்ணப்பம் செய்திருந்தாலும் உங்களுக்கு அதுவும் ஒரு வெற்றி கிடைக்கட்டும் அது முடிச்சுட்டாங்க நீங்க பிறகு யூனிவர்சிட்டி ஆவாம்ல பட்டப்படிப்பு டீச்சிங் பட்டப்படிப்பு விண்ணப்பம் செய்து போவீங்க சரி இன்றைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஐபிஜி மட்டும்தான் மற்ற அரசாங்க ஆசிரியர் வேலை சம்மந்தப்பட்டதெல்லாம் இன்றைக்கு நம்ம பார்க்க போறது இல்லை இந்த இருபத்தி ஏழு ஐபிஜிக்கு எப்படி போய் சேர போறோம் அந்த பாதையை மட்டும் இன்றைக்கு நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம வழிய சொன்னதான பிரைமரி ஸ்கூல்ல டீச்சர் ஆகுதுன்னா ஆரம்ப பள்ளியில டீச்சர் ஆகுதுனாக்கா ஆசிரியர் ஆகுதுன்னா இருபத்தி ஏழு ஐபிஜி இடைநிலை பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் ஆகுறதுனா பதிமூணுல இந்த மூணு கழிச்சிருங்களா கழிச்சா நமக்கு வந்து பத்து யூனிவர்சிட்டி ஆகும் அதில் வந்து சர்ஜனா முட பெண்டிரிக்கானோ அல்லது சர்ஜானா முட பெண்டிரிக்கான் ஒகேஷன் ஒகேஷனலோ நீங்கள் விண்ணப்பம் செஞ்சு பள்ளியில ஆசிரியர் ஆவீங்க இல்லையா ஆனாலும் இன்றைக்கு இது நமக்கு சம்மந்தம் இல்லை நான் ஆசிரியர் ஆகிறது எங்கெங்கெல்லாம் ஆகலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு புரியறதுக்காக இன்னைக்கு நான் சொன்னேன் இதுக்கும் இன்றைக்கு நம்ம தலைப்புக்கு சம்மந்தம் இல்லை இதுதான் உங்களோட விண்ணப்பம் இந்த விண்ணப்பப்படி பயனஞ்சிக்குள்ள விண்ணப்பம் செஞ்சிட்டிங்க சரியா இந்த முடிஞ்ச பதினஞ்சாந்தேதிக்குள்ளே விண்ணப்பம் செஞ்சிட்டிங்க இப்போ இது ஒரு கேலண்டர் இந்த கேலண்டர் படிதான் இந்த நாள் காட்டி இந்த தேர்வு இந்த நடைமுறை ஐபிஜி விண்ணப்பம் அது சார்ந்த தேர்வுகள் அப்புடின்னா மாணவர் தேர்வு அதெல்லாம் வந்து கால அட்டவணையாக போட்டுட்டாங்க முடிஞ்ச இந்த மாதம் பதினஞ்சாந்தேதி தேதியோட விண்ணப்பத்தை முடிச்சிருந்தீங்க தான் நான் முடிச்சுக்கிங்க இன்றைக்கு தேதி பதினெட்டாம் தேதி நாலாம் மாதம் நான் இப்ப பேசுறேன் இரவு பத்தே காலுக்கு ஆரம்பித்தேன் பேச ஆரம்பித்தேன் நாளை மறுநாள் இருபதாம் தேதியில இருந்து இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் அப்படின்னா இருபதுலேருந்து இருந்து இருபத்தி ஒன்பதுன்னா பத்து நாள் பத்து நாளைக்கு யுகேசிஜி தேர்வு நடக்க போகுது ஒரு நாளைக்கு இரண்டு முறை நடக்க போகுது அப்படின்னா பத்து நாளைக்கு இருபது முறை தேர்வு நடக்க போகுது அந்த இருபது முறையில் உங்களுக்கு என்றைக்கு தேர்வு எத்தனை மணிக்கு தேர்வு அப்படிங்கிறத உங்களுக்கு ஏற்கனவே நீங்க பதிவு செய்த முடிச்ச கையோட உங்களுக்கு சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கலி அறிவிச்சிருச்சு இல்லையா நீங்க நேர கையில வந்து பால் டிக்கெட் கையில வச்சுக்கிட்டு இருப்பீங்க பால் டிக்கெட்டை கூட பிரிண்டட் காப்பியாவோ அல்லது ஹார்ட் காப்பியாவோ சாஃப்ட் காப்பியாவோ நீங்க வச்சிருப்பீங்க ஒரு வேலை பிடிச்சிருச்சுக்கும் பிரிண்டட் காப்பியா கையில வச்சிருக்கீங்கன்னா அப்ப பாருங்களேன் உங்க தேதியை நான் பேசுறதுல உங்கள்கிட்ட இப்போ உங்க தேதியை பாருங்க பிரிண்டட் காப்பி இல்லன்னா கூட பரவாயில்ல உங்களுக்கு தான் சாஃப்ட் காப்பியா வச்சிருப்பீங்களா இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தொன்பதாம் தேதி வரைக்கும் என்றைக்குன்னு பாருங்க பார்ப்போம் இன்னைக்கு நம்ம ஆடியன்ஸ் இல்லாமல் நான் சொந்தமாக பேசிட்டு இருக்கேன் நேரம் இல்லாட்டினா ஆடியன்ஸாக இருந்தால் சொல்ல சொல்லலாம் எங்க சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்ட்டு இப்போ நான் என் வீடியோ நீங்கள் பார்க்கும்போது சொல்லு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இருபத்தொன்னா இருக்கலாம் இருபதாக இருக்கலாம் இருபத்தி ரெண்டாக இருக்கலாம் இருபத்தஞ்சாக இருக்கலாம் இருபத்தொன்பதாக கூட இருக்கலாம் இருபத்தொன்பது கடைசி தேர்வாக கூட இருக்கலாம் சரியா சரி எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த பத்து நாளில் அமரப்பு வரீங்க அப்புறம் இது தேர்வு அமர்ந்துறது பார்த்தீங்களா நல்லா கவனிங்க நாலாம் மாதம் வேலை முடிச்சிங்க அஞ்சாம் மாதம் ஒண்ணுமே இல்லை அஞ்சாம் மாதம் ஒரு வேலையும் இல்லை உங்களுக்கு ஆறாம் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் கெமாஸ்கினி மக்கள் மாட் நான் பீடாங் பெருமோ நீங்கள் நீங்க கமாஸ்கினி பண்ணலாம் பீடாங்லாம் கமாஸ்கினி பண்ணலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்ல வராங்க தெரியுமா இருபதாம் தேதி ஆறாம் மாசத்துல இருந்து அங்கிட்டு இருபது இருபத்தொன்னு இருபத்தொன்னு மூணே நாள் என்னி மூணே நாள் கொடுக்கறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இதுக்கு முன்பு இந்த தேதிக்கு முன்னுக்கு எஸ்பிஎம் ரிசல்ட் வந்துருச்சுன்னு அப்படின்னா எஸ்பிஎம் ரிசல்ட் அஞ்சாம் மாதம் கடைசியிலையோ ஆறாம் மாதம் ஆரம்பத்துலேயோ ரிசல்ட் வந்து உங்கள் ரிசல்ட்டை அப்லோட் பண்ணிட்டாங்க உங்கள் ரிசல்ட் வந்து அப்லோட் பண்ணிட்டாங்க எங்கள் சிஸ்டம் ஐபிஜியில அப்படின்னா லிம்பாக ப பிரேசர் மலேசியா உங்கள் ரிசல்ட்டை ஐபிஜி சிஸ்டம்ல அப்லோட் பண்ணிட்டாங்க அப்லோட் பண்ணிட்டாங்களா இப்போதான் இப்போ ஐபிஜிக்கு தெரிஞ்சு போச்சு நீங்கள் விண்ணப்பம் செஞ்சீங்க தகுதி இல்லாத மாணவர்கள்லாம் ஒதுங்கியிருப்பாங்க தகுதி உள்ள மாணவர்கள் உள்ளுக்க அப்டேட் அப்லோட் பண்ணிட்டாங்க அப்போ அப்லோட் பண்ணிட்டாங்க அப்லோட் பண் அப்லோட் பண் பண்ணிட்டாங்கல்ல அப்போ இருபதாம் தேதி மாணவர்கள் திறந்து பார்க்கறாங்க ஒரு சிலருக்கு சிஸ்டம் அவங்கள பிளாக் பண்ணியிருக்கோம் தகுதி இல்லாதவங்களை தகுதி இருக்கிறவங்க தானே கமாஸ்கிரி செய்ய முடியும் அப்போ இருபதாம் தேதி ஓகே இது என்ன இருபதாம் தேதி சிஸ்டம் திறந்து பார்த்து சிஸ்டம் நீங்கள் உங்களை பிளாக் பண்றது ரிசல்ட் மாதிரியே உங்களுக்கு தெரியும் இதுக்கு மேல உங்களுக்கு ஐபிஜி வேலை இல்லைன்னு இப்போ நாலு ஏ மூணு ஏ வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இருபதாம் தேதி உங்களுக்கு வேலை இல்லை ஏன் தெரியுமா இருபதாம் தேதி எப்படி நீங்க கமர்ஸ்கனி பண்ண முடியும் இப்போ உங்க ரிசல்ட் வந்து மூணு தான் வருது நாலு தான் வருது அல்லது எட்டியே வச்சுக்கிட்டு மலையில கட்டிட்டு இல்லை அல்லது ஒன்பதையே வச்சுக்கிட்டு இங்கிலீஷ்ல கிடைட்டு இல்லை அல்லது பத்தையே வச்சுக்கிட்டு செஜாரில் இல்லை ஸோ இந்த மாதிரினாக்கா உங்களுக்கு தகுதி இல்லாமல் போச்சு தகுதி இல்லாமல் போயிடுச்சுன்னா இருபதாம் தேதியில இருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் நீங்க கினி செய்ய முடியாத சிஸ்டம் உங்களை பிளாக் பண்ணியிருக்கோம் அப்போ இருபதாம் தேதி சிஸ்டம் நீங்க உள்ளுக்க நோயை தான் பிளாக் பிளாக் பண்ணிருச்சின்னு தெரிஞ்சிருக்கோம் தெரிஞ்சது சார் அப்படின்னு நீங்க சொல்ல தேவையில்ல உங்க ரிசல்ட் அன்னைக்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஐபிக்கு வேலை இல்லைன்ட்டு சரி இப்ப தகுதி உள்ள உங்களை பேசுவோமே தகுதி இருந்துச்சு அவங்க கமாஸ்கினி செய்யறாங்க சரி ரிசல்ட் வந்துருச்சு கமாஸ்கினி செய்யறாங்க ஏன் கமாஸ்கினி செய்யறாங்க பாருங்க கமாஸ்கினி பீடாங் குருமோனான் அது ஏன் கமாஸ்கினி பீடாங் குருமோனான் காரணம் அவங்க ரெண்டு பீடாங் போட்டாங்க ரெண்டு பீடாங் போட்டாங்க தமிழ் ஸ்கூல்ல ரெண்டும் தமிழ் ஸ்கூல்ல ஒன்று மலை ஸ்கூல்ல ஒன்று ரெண்டுமே மலை ஸ்கூல்லையோ அல்லது தகுதி இருக்கிறவங்க சீன பள்ளியிலேயோ போட்டாங்க ரிசால்ட் வந்த பிறகு பார்த்தா அவங்க தேர்ந்தெடுத்திருக்க ரெண்டு பொங்குசு அவங்க தேர்ந்தெடுத்திருக்க ரெண்டு பொங்குசு அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க தகுதி இருக்கும்னு இப்போ ரிசல்ட் வருது தகுதி இல்லை அவங்க போட்ட ரெண்டுக்கு தகுதி இல்லை அல்லது ரெண்டுல ஒண்ணுக்கு தகுதி இல்லை இப்ப தகுதியானது எதுவோ அதுக்கு போடுறாங்க முன்பு வந்து விருப்பப்படி போட்டாங்க இப்பயும் விருப்பப்படி தான் போட போறாங்க ஆனா விருப்பப்படியும் போடணும் தகுதியின் அடிப்படையிலையும் போடணும் அப்ப விருப்பம் தகுதி ரெண்டும் எப்படி தெரியும் ரிசல்ட் கைக்கு வந்த பிறகுதான் அதனால தான் உங்களுக்கு இந்த ஒரு மூன்று நாள் அவசரம் கொடுக்குறாங்க சரியா பாருங்கள் நாலாம் இருபத்தி ஒன்பது நாலாம் தேதிக்குள்ள நாலாம் மாசத்துக்குள்ள யூகேசிஜி பரீட்சை முடிச்சுட்டு அஞ்சாம் மாசம் ஒண்ணுமே வேலை இல்லை ரிசல்ட் வந்த பிறகு ஆறாம் மாசம் அந்த மூணு நாளில் கமாஸ்கிரி செய்கிறோம் அப்படின்னா யார் செய்கிறாங்க தகுதி இருந்தவங்க அடிப்படை தகுதி இருந்தவங்க அப்புறம் இதெல்லாம் முடிச்சிட்டு நீங்க கெமாஸ்கிரா முடிச்சுட்டு அப்பனா இந்த கெமா முடிச்ச பிறகு தான் சரி ஆமா நீங்க யூகேசிஜி பரீட்சைக்கு போனீங்கல்ல அது பாஸ் ஆஹ் ஆஹ் உங்களுக்கு அறிவிச்சாங்களா அறிவிக்கலையா அறிவிக்கல போன வருஷம் என்ன நடந்துச்சு யூகேசிஜி பரீட்சைக்கு போய் கொஞ்ச நாள் அறிவிச்சாங்க அறிவிச்சுட்டு எஸ்பிஎம் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னே வீடியோ ஒன்னு வீடியோ ரெண்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் வீடியோ ஒன்றுலாம் ஒரு சிரமப்பட்டு செஞ்சு வீடியோ ரெண்டு எல்லாம் செஞ்சு அப்புறம் எஸ்பிஎம் ரிசல்ட் வந்த பிறகு தகுதி எல்லாம் போயிடுச்சு அப்ப அவ்வளோ உழைப்பு வீணா போயிடுச்சு போன வருஷம் அதனால இந்த வருஷம் அதெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த வருஷம் என்ன முடிவு எடுத்துட்டாங்கன்னா யுகேசிஜி பரீட்சைக்கு போனீங்க தேர்வு முடிவு அவங்க கையில இருக்கும் பாசுன்னு அவங்க கையில இருக்கும் தேர்வு முடிவு அறிவிக்க மாட்டாங்க எஸ்பிஎம் தேர்வு முடிவு வந்து நீங்க செஞ்சு முடிச்சு அப்புறம் சேமா கான் சாலூன் லாயா தெடுவு செஞ்சு அப்பதான் நீங்க பாருங்க சேமா கான் சாலூன் முடுக அப்படின்னா கொஞ்சம் மழை மாத்திர சேமக்கன் சாலூன் லாய் வச்சுக்கோங்க டி போட்டுக்கோம் டி தமுடுக அப்படின்னா உங்களுக்கு வந்து இருபத்தெட்டாம் ஆறாம் மாசம் செக் பண்ண பரிசோதிக்க போறீங்க உங்களுக்கு வந்து இந்த வீடியோ செய்யவும் நேர்காணல் இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு உங்களுக்கு அழைப்பு இருக்கா இல்லையா அப்ப நீங்க இங்க கமாஸ்கீங்கன்னா எக்கடமிக்கலி தகுதி இருக்கு எக்கடமிக்லி தகுதி இருக்கா அதனாலதான் நீங்க கமாஸ்னி செய்யங்க தகுதி இல்லாதவங்க கமாஸ் கினி செஞ்சிருக்க முடியாது அப்போ அகடமிக்லி அப்புடின்னா ஷாராட் டாரி அண்டா மேமாங்க லாயா அண்டா லாயா சிபா பித்துலா அண்டா டிபனார் கானு வந்து போட் கமாஸ்கினி சிலுப்பா சித்து காரங் படு பிரப்பஹரி சிலுபாஸ் டோப்ளூ டூவா நம்ஹாரி சிலுப்பாஸ் டோப்ளூ டூவா டோப் பாடு டோப்லூ லா பான் அண்டா கான் அண்டா

விரைவில் அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க ஆனாலும் அறிவிக்கல ரிசல்ட் வந்துருச்சு யுகேசிஜி பாஸாக பெயில தெரியாது நீங்கள் கமாஸ்கினி செஞ்சிட்டீங்க ஆறு நாள் சென்று செக் பண்ணும்போது கமாஸ்கினி செஞ்ச நீங்கள் இங்கே உங்கள் பேரை காணும் அப்படின்னா என்ன அர்த்தம் யூகேசிஜியில் ஃபெயில் திரும்ப உங்கள் பேர் இங்கே இருக்குதுன்னு அர்த்தம் என்ன பாஸ்ன்னு அர்த்தம் என்ன பாஸ் யூகேசிஜியில் பாஸ்ன்னு அர்த்தம் அப்புறம் இந்த ராக்கமான் வீடியோ தெம்முடு கப்பனிலாம் இதெல்லாம் அப்புறம் பார்ப்போம் காரணம் இதெல்லாம் நான் மூணாவது வீடியோ கொண்டு போயிருந்தேன் காரணம் கட்டம் கட்டமாக அவங்க நகர நகர நானும் என்னோடய வீடியோ வழக்கத்தை கட்டங் கட்டமாக கொண்டு போனேன் ஏற்கனவே பதிவுக்கு வீடியோ ஒன்று போட்டேன் அந்த இப்போ வந்து வீடியோ ரெண்டு செய்கிறேன் ஏன்னா இப்போ யூகேசிஜி பறிச்சு பிறகு வீடியோ செய்ய ஆரம்பிக்க கட்டாக வரும்போது நான் மூணாவது வீடியோ போடுவேன் நான் இப்போ எங்கள் இந்த பகுதிக்கெலாம் இன்றைக்கு நான் போகல இப்போ நேரம் பார்த்தா இப்போ வந்து உள்ள இந்த இதுல ரெண்டாவது பகுதியும் இந்த மூணாவது பகுதியும் எடுத்து என்னோட ஸ்டாஃப் கூட சொன்ன நான் மாணவர்கள் நல்லா விளக்கணும் அதை தனியாக பிரித்து எனக்கு ஒரு ஸ்லைட் செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னேன் செஞ்சு கொடுத்துட்டாங்க யுகேசிஜி பரிச்ச நாளை மறுநாள் இருபதாம் தேதியில இருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் பத்து நாள் நடக்குதா இது முக்கியமான கட்டமா அப்புறம் அஞ்சாம் மாதம் ஒன்றுமே வேலை இல்லை நாலாம் மாசம் முடிச்சுட்டு ஆறாம் மாசம் இருபதாம் இருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் மூணு நாளைக்கு எஸ்பிஎம் ரிசல்ட் ஏற்கனவே நீங்கள் நீங்க ஐபிஜிக்கு தகுதி இருந்திருக்குனாக்க நீங்க செய்ய அனுமதிச்சிருப்பாங்க உங்களுக்கு ஐ தகுதி இல்லைனாக்க செய்ய அனுமதிச்சிருக்க மாட்டாங்க அவ்வளவுதான் சரியா பிளாக் பண்ணியிருக்கோம் சிஸ்டர் இப்ப இது வந்து என்ன தெரியுமா நீங்க பதிஞ்சிங்க தெரியுமா ஏப்ரல் பதினைஞ்சாம் தேதிக்குள்ள முடிஞ்ச பதினைஞ்சாம் தேதிக்குள்ள இந்த விண்ணப்பம் பதிஞ்சிங்க தானே அதாவது ஐபிஜி விண்ணப்பம் செஞ்சிங்க தெரியுமா அந்த கடைசி கட்டத்துக்கு வந்ததையும் யூகேசிஜி பரீட்சை என்னைக்கு அமரணும் எத்தனை மணிக்கு அமரணும் அப்படின்னு சிஸ்டம் உங்களுக்கு சொல்லி இருக்கும் இந்த பாருங்க இந்த யாரோ சும்மா ஒரு சொந்தோ இது வந்து என்னோட இது வந்து ஐபிஜி அவங்க கொடுத்தது அவ ஐபிஜி ஒரு மாணவர் சொந்தோ காட்டுறாங்க அந்த பையனோட நொம்பர் ரோஜோக்கான் இதுவான் நொம்பர் ரோஜோக்கான் பெருமோனான் தாரி பரிச்சை வந்து பதினெட்

கால ஏன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு செஷன் கால செஷன் எட்டரை மணி செஷன் எட்டுல இருந்து அமரணும் அப்படின்னு நேரம் ஒதுக்கிடுச்சு ஒரு ஓகே நேரம் ஒதுக்கிடுச்சு இந்த நேரம் ஒதுக்கிருச்சு ஒரு சில மாணவர்கள் ஏற்கனவே ஒரு பத்து மாணவர்களுக்கும் தவறு பண்ணிட்டாங்க ஒரு சில மாணவர்கள் இதோட நிப்பாட்டிவிட்டாங்க இந்த சார் எனக்கு நேரம் தெரிஞ்சிச்சுங்க சார் அப்படின்னு இதோட நிப்பாட்டிட்டாங்க ஆக்சுவலி வேலை முடியல இன்னும் இது வந்து விண்ணப்பம் செய்யறது சமயத்தை சொல்லணும் ஒரு பத்து பேர் என்கிட்ட கூப்பிட்டுருப்பாங்க ஐயோ ஐயோ நான் சொன்னேன் எங்க நீ வந்து நேரம் தெரிஞ்சிச்சு நாள் தெரிஞ்சிச்சு நீ ஹால் டிக்கெட் வரைக்கும் நீ போல நீ ஹால் டிக்கெட் வரைக்கும் போகணும் ஓகே அப்படின்னு நான் சொல்லி அப்புறம் அதுக்கு பிறகு போய் பிள்ளைங்க திரும்ப செஞ்சு ஹால் டிக்கெட் எடுத்தாங்க அப்ப சரி அதுக்கு பிறகு இது வருது ஆஹ் இது சொல்லுது ஆஹ் புரியுங்க அண்டா மண்டி கே சிஜி தான் ஒரு மூலம் அத்தீங்களா அந்த தாரி வந்து இருபத்தி ஒராந்தேதி எட்டையில இருந்து பன்னெண்டு வரைக்கும் உங்க டைம் அதுக்குள்ள அப்படின்ட்டு அந்த பரிட்சிக்கு போறதுக்குள்ள லிங்க் இது இது வந்து போறதுக்குள்ள லிங்க் இந்த பண்டு வரலாம் படிச்சு படிச்சு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கத்துல இருந்தும் தேதி தெரிஞ்சிச்சு நேரம் தெரிஞ்சிச்சு அடுத்த பக்கத்துக்கு போயி இங்க நீங்க இன்னொரு வாட்டி சா பண்ணணும் சயஃப் அஹாம் அகான் டான் யுகேசிஜி சப்பர்த்தி அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டு இங்க கிளிக் பண்ணிட்டு ச இனி அப்படின்னு இங்க சா பண்ணணும் இங்க பண்ணியிருந்தா தான் உங்களுக்கு வந்து இந்த ஓகே இது வந்து வேற இது வந்து என்ன தெரியுமா பிறகு நீங்க யுகேசிஜி பரீட்சைக்கு போவீங்க தெரியுமா அதுக்குள்ள பக்கம் அதுக்குள்ள பேஜ் இதை பாருங்க நீங்கள் இந்த இதே இதில் தான் பரீட்சைக்கு வரணும் நீங்கள் இந்த லிங்க் வந்து எதுக்கு பறிச்சிக்கு வர லிங்க் இந்த பரீட்சைக்கு வர லிங்க்கை கிளிக் பண்ணீங்க தான் பாருங்க நான் கிளிக் பண்ணால் ஒடியாந்துடுது சரியா ஓடியாந்துடுது இது வந்து பரீட்சைக்கு அன்னைக்கு பாவிக்கிற பகுதி சரி அது இருக்கட்டும் நீங்கள் கொஞ்சம் இங்கே ஏ சா மக்கள் மாட்டின்னு நீங்கள் கிளிக் பண்ணீங்க தெரியுமா இங்கே கிளிக் பண்ண கையோடு தான் உங்களுக்கு வந்து இந்த ஹால் டிக்கெட் வந்துருக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஹால் டிக்கெட் வந்திருக்கும் அப்போ இந்த ஹால் டிக்கெட்டு அவங்கள இதெல்லாம் விளக்கம் இருக்கும் எத்தனை எண்ணிக்கி எத்தனை மணிக்கு மற்ற பற்றி உதவக்கூடிய தகவல் எல்லாம் ஹால் டிக்கெட் இருக்கும் ஹால் டிக்கெட் வரைக்கும் நீங்க வந்திருக்கணும் சரியா ஆமாம் ஆ தான் உண்மையிலே ஃபைனல் சரி அது இருக்கட்டும் சரி இது வந்து நம்மளால என்ன சொன்னேன் இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா பரிச்சுக்கு இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பக்கம் வரும்னு தானே சொன்னேன் சரி இந்த பக்கம் வந்துருச்சு இந்த பக்கத்துல நீங்க ஐசி நம்பரு அப்புறம் உங்களோட கத்தல் அலுவலாம் போட்டு பறிச்சு போவீங்க சரி இப்ப இதை பத்தி நம்ம ஆழமா ஒண்ணு தெளிவா பாக்க போறோம் சரி பாத்தீங்கன்னா சாலு நாக்காண்டி தாரேன் லோக் மாசோ அதான் உங்க தேதி இப்போ கொஞ்சம் சொ சொந்த பார்த்தோம் தானே யாரோ ஒரு பையனுக்கு இருபத்தி ஒராம் தேதி காலமணி ஏற்றன்னு பார்த்தோம் அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருப்போம் சரி இது பாத்தீங்கன்னா

சீல சீல பஸ்திக நண்டா பண்ணிருக்கி உண்மையில கணக்கான தேதி பறிச்சு உட்கார்ந்துருங்கன்னு திரும்ப ரிமைண்ட் பண்றாங்க சீல குணகன் ஐசி நம்பர் பாய்க்கணுமா காத்தல் அல்வான் ஏற்கனவே உள்ள பழைய காத்தல் அல்வான் உருவாக்கினதை நீங்க பாய்க்கணும் திரும்ப கசை அப்படின்லாம் சொல்லிட்டு திரும்பவும் தாரிய சொல்றாங்க ஓகே இல்ல 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 தாரிய சொல்ல நீங்க பதிவு செஞ்ச தேதியே சொல்றாங்க நீங்க பதிவு செஞ்ச தேதி அப்புறம் ஸ்லீப் மண்டூடுக்கு யுகேசிஜி இங்க ஸ்லீப் மண்டூடுக்கு இகேசிஜி திரும்ப ஹால் டிக்கெட்டு ஆஹ் இங்க கிளிக் பண்ணும் இங்க கிளிக் பண்ணதுதான் உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வருது சரிதானே பாருங்க இங்கே கிளிக் பண்ணதையும் இங்கே கிளிக் பண்ணதையும் ஹால் டிக்கெட் வருது ம் அப்போ புரியுதானே ஓகே சரி இப்போ ஹால் டிக்கெட் வரைக்கும் வந்துட்டோம் இது வந்து பழைய கதைங்க நீங்கள் ஏற்கனவே போது உள்ள கதை இப்போ இல்லை ஆ சரி அப்புறம் பிரச்சனை டிக்கெட் இந்த பிள்ளைங்க என்கிட்ட கூப்பிட்டு கிடப்பாங்க ஓகே சார் நான் காற்றலால் ஒன்று மறந்துவிட்டேன் மறந்துட்டேன் மறந்துட்டேன்ட்டேன் அப்போ காற்றலால் ஒன்று மறந்துட்டேன் உங்களோட ஐபிஜி விண்ணப்பம் பக்கத்தில் இங்கே பாருங்க பூட்டு அடையாளம் போட்டுருக்கு பூட்டு அடையாளம் அதில் கிளிக் பண்ணுங்கள் பூட்டு அடையாளம் அங்கே போய் கிளிக் பண்ணுங்களேன் அண்டாத்தல் இப்போ காற்றல் அப்ப அப்போ உங்கள் ஐசி நம்பரை போட்டு இமெயில் அட்ரஸ் போட்டு அந்த பண்ணுங்கள் அப்புறம் அங்கேருந்து யூஜர்ஸ் பிக் அப் த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இங்கே பாருங்கள் இந்த காற்றில் ஒன்று மறந்துட்டான் ஓகே பார்த்தி மறக்கக்கூடாது இன்கேஸ்லாம் அந்த மாதிரி கூட நமக்கு பிள்ளைங்க கால் பண்ணிட்டு கிடப்பாங்க இந்த பாருங்க இந்த பூட்டு ஆலயத்தில் கிளிக் பண்ணால் இது வரும் வாய்ஸ் நம்பர் போட்டு இமெயில் அட்ரஸ் போட்டு ஹந்தால் பண்ணுங்கள் அப்புறம் யூ ஜஸ்ட் யூஜர் அப் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபிராம் தான் ஓகே இதெல்லாம் தேவையில்லாத வம்பு பாஸ்வேர்டெலாம் மறந்துக்கிட்டு இப்போ வந்து யுகேசிஜி பரீட்சைக்கு போகிறீங்க பிறகு தெரிய வரும் எப்போ சொன்ன இருபத்தி எட்டாம்தேதி ஆறாம் மாதம் தெரிய வரும் யூகேசிஜி பரீட்சை பாஸாக ஃபெயிலான அப்படிதானே சொன்னேன் இருபத்தெட்டு தானே வேமனு ரொட்டி பார்த்துருவோம் என்ன ரொம்ப நேரம் ஆகும் பாத்தீங்களா இருபத்தி எட்டாம் தேதி ஆறாம் மாசம் செக் பண்ண போறீங்க உங்களுக்கு தெமுடுகாக்கும் இந்த வி கே எஃப் வீடியோ வீடியோ செய்யறதுக்கு அழைப்பு கல்யாணம் இருபத்தி எட்டாம் தேதி ஆறாம் மாசம் செக் பண்ண போறீங்க இப்போ அன்னைக்கு நீங்க லூலூஸ்னா அடுத்த வேலை காகால்னா திரா லூலூஸ்னா முடிஞ்சு ஐபிஜி

ரிசல்ட் தானே பதினாறாம் தேதி ஏழாம் மாசம் வரப்போகுது அப்ப இருபத்தெட்டாம் தேதி ஆறாம் மாசம் செக் பண்ணிங்க உங்களுக்கு இதெல்லாம் செய்ய அழைப்பு இருக்கு இன்டர்வியூ போறதுக்கும் வீடியோ செய்கிறதுக்கும் அழைப்பு இருந்துச்சு அதன்படி எல்லாம் செஞ்சுங்க அதன்படி செஞ்சிங்க செஞ்சிட்டிங்களா பதினாறாம் தேதி ஏழாம் மாசம் காயா படமான்னு போகுது உங்களுக்கு வந்து ஐபிஜி ஆஃபர் இருக்கா இல்லையான் இல்லையா சரி இது வந்து ஐபிஜி விண்ணப்ப செஞ்சவங்க யூகேசிஜி பரிச்ச நீங்க ஒரு சில எஸ்பி மாணவர்கள் சில யூனிவர்சிட்டி அவாம்ல யூபியூ மூலம் பெண்டிடிக்கான் சம்பந்தப்பட்ட டிப்ளமா அப்ளை பண்ணி தெரியுமா அதுக்கு இன்னைக்கு யுகேசிஜி சம்மந்தம் இல்லை இருந்தாலும் ஒப்பிட்டு பேசும் அதனால உங்களுக்கு அனுபவமா இருக்கட்டுமே அப்படின்ட்டு சொல்றேன் அது இந்த பரீட்சைக்கு பேரு மெட்ஸி இந்த பரீட்சை பேரு யூகேசிஜி எப்படி யுகேசிஜி பரீட்சை பாஸ் பண்ணாதான் அடுத்த கட்டத்தை என்ன வர முடியும் மெட்ஸி அப்படிதான் பாஸ் பண்ணாதான் அடுத்த கட்டம் சரியா

பாகியன் ஏல நூற்றி இருபது கேள்வி பாக்யன் பியில் அறுபது கேள்வி சளுர் மஸ்தி மஞ்சவா டாலாம் தம்போ உம்பாட்டுமா மினிட் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல முடிக்கணும் முக்கால் மணி நேரம் திருச்சார டாலாம் தல்யான் ஓகே முப்பது மினிட் உந்த பாக்யன் ஏ பாகியன் ஏக்கு முப்பது நிமிஷம் பாக்யன் பிக்கு பதினஞ்சு நிமிஷம் பாகன் ஏ முப்பது நிமிஷம் நூற்றி இருபது கேள்வி பாகியான் பி பதினஞ்சு நிமிஷம் அறுபது கேள்வி அப்படியே அப்பா முக்கா மணி நேரத்துல நூத்தி எண்பது கேள்வி பதில் சொல்ல பாருங்க ஒரு முறைதான் பதில் சொல்ல அனுமதிப்பாங்க அந்த கொடுத்த நேரத்துல சர்கூன் திடா மண்டு டாலாம் தாலியான் பாடு மாசையாங் கான் சாலூன் அக்காண்டி கீரை கா கால் டாலாம் ஸ்ப்ரிங்காட் சாரிங்க யூகேசிஜி பரிச்சு அந்த டைமுக்குள்ளே முடிக்கல அப்படின்னாக்க நீங்கள் வந்து ஃபெயில்னு அர்த்தம் உங்களுக்கு யூகேசி இதுன்னு அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா ஏற்கனவே இந்த யூகேசிஜி பரிச்சையை நேரத்தோட முடிக்காத அந்த ஒரு காரணத்தினால சொந்தமாக நீங்கள் என்ன செய்யறீங்க ஃபெயில் பண்ணிக்கிறீங்க கல்வி தகுதி இல்லாமல் போய் அதனால் உங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா வேற கதை பிறகு எஸ்பிஎம் ரிசல்ட் வரும்போது ஐபிஜிக்கு உங்கள் கல்வி தகுதி முழுமையாக இருக்கு அல்லது அதை கேட்டதோட சிறப்பாக இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பு இருக்கும் உங்களோட அடைவு நிலை பிறகு அங்கே பிறகு அடைவு நிலை சிறப்பாக வருது நீங்கள் எங்கள் யுகேசிஜி பரீட்சையை முழுமையாக அந்த நேரத்துக்குள்ளே முடிக்கல முக்கால் நேரத்துக்குள்ளே முடிக்கல அப்படின்னா ஏங்கப்பா உங்களோட நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷத்து வேலையை பிற்காலத்தில் ஆசிரியர் வேலையாக போகிறத ஆசிரியராயி காலத்துக்கும் நீங்க ஆசிரியராக இருக்க போற அந்த விதி இந்த நாற்பத்தஞ்சு நிமிஷத்தோட உழைப்பு பாழாக்கிற போது கவனம் இந்த மாதிரி நடந்திருக்காது அதுக்கு தான் நான் இதெல்லாம் பொறுமையாக விலைக்கு சொல்லி நான் பேசுறத பெற்றோரும் கேட்பாங்களே அப்படின்ட்டு நான் பொறுமையாக விலைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் தமிழ்ல பேசுறேன் சரியா தமிழ்ல பேசுறேன் இந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் அதற்குள்ள ஒரு ஒரு டிசிப்ளினா அக்கம் பக்கத்தில் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நீங்கள் செஞ்சுக்கிட்டு போது பின்னால் கதை பேசிக்கிட்டு அம்மா அப்பா இப்படிலாம் இருந்தால் நேரம் ஓடிடும் செஞ்சு முடிக்க மாட்டேங்க அதனாலே ஃபெயில் செஞ்சு முடிக்காதனாலே ஃபெயில் அப்புறம் இது இது ஃபெயில்னா நான் சொன்னேன்ல கல்வி தகுதி இருந்தாலும் ஃபைன் இல்லாமல் போகுது அப்போ திஸ் ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இஸ் கோயிங் ஃபேக்டர் ஃபார் யோர் கேரியா த இது சரியா டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட்

திரும்பம் இருபத்தி எட்டாம் தேதி ஆறாம் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி ஆறாம் மாசம் செக் பண்ண போறீங்க அன்னைக்குதான் இந்த கட்டத்துக்கு வர போறீங்க இல்லையா அன்னைக்குதான் இந்த கட்டத்துக்கு வரப்போறீங்க போறீங்க ஆமா அன்னைக்குதான் தெரிய வரும் உங்களுக்கு எப்ப இந்த இன்டர்வியூ வீடியோ எல்லாம் செய்யறதுன்ட்டு வீடியோ கச்சிருக்கா சன்பேசிக்கல் இதை பத்தி இன்றைக்கு மூணாவது கட்டம் நான் மூணாவது வீடியோ செய்வேன் இப்போ திரும்பவும் இப்பதான் நேரம் நான் அடிப்படை விளக்கமா சொல்லிட்டு வந்தேன்னா இப்பதான் நேரம் உங்களோட நாளைய மறுநாள்ல இருந்து ஆரம்பிக்க கூடிய யூகேசிஜி தேர்வுக்கு வர போறோம் இவ்வளவு நேரம் நான் பொதுவான விளக்கத்தை பேசிட்டு இருந்தேன் இப்பதான் யூகேசிஜிக்கு வர போறோம் சரி UKCG adalah merupakan ujian psikometrik secara atas talian yang digunakan oleh IPGM, IPG Malaysia KPM untuk menyaring calon-calon yang memohon latihan perguruan. Jadi, hanya calon yang lulus di UKCG layak dipertimbangkan untuk menduduki saringan seterusnya. Saringan seterusnya nak temuduga dan video. sehingga. சரி சைக்கோமெட்ரிக் பரீட்சை சைக்கோமெட்ரிக் பரீட்சைனாக்க யூகேசிஜி சைக்கோமெட்ரி மெட்ஸி சைக்கோமெட்ரிக்ஸ் சைக்கோமெட்ரிக் மாதிரி இப்ப யூனிவர்சிட்டி மலேசிய சபாவுக்கு வந்து சில பிள்ளைங்க மெடிசனுக்கு அப்ளை பண்றாங்க மெட்ரிகுலேஷன் பிள்ளைங்களாம் அவங்க வந்து யூனிவர்சிட்டி மலேசியா சபா வந்து முதல்ல ஒரு சைக்கோமெட்ரிக் பரீட்சை வைக்கும் அந்த பரீட்சையில் பாஸ் பண்ணாதான் இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க இப்போ எப்படி உங்களுக்கு யூகேசிஜி பரீட்சை பாஸ் தான் இன்டர்வியூ வீடியோ செய்யுறதுன்னு சொல்றோம்ல அதே மாதிரி யூனிவர்சிட்டி மலேசியா சபா மெடிசன் போகிறவங்களுக்கு இதே மாதிரி சைக்கோமெட்ரிக் பரச்சை இந்த சைக்கோமெட்ரிக் பரீட்சிக்கெல்லாம் எப்படி சார் இப்போ என்ன எங்கே புக்கை போய் படிச்சுட்டு போகிறதுன்னு கேட்பாங்க இதெல்லாம் ஒன்றும் படிச்சுட்டு போகிறதில்ல அங்கே போனதையும் அந்த கேள்வி இருக்கும் அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அந்த கேள்வி எதுவுமே சரி பழ கிடையாது வழக்கமாக பறிச்ச கேள்விக்கு வந்து ஒரு பதில் சரியா இருக்கும் அதை தவறு மாற்றதெல்லாம் அப்படி அப்படிதானே அந்த சைக்கோமெட்ரிக் பரீட்சைக்கு எந்த பதிலை போட்டாலும் சரி இல்லை சரியா நீங்கள் அன்சர் பண்ணுறீங்க அந்த நூற்றி எண்பது கேள்வியை முடிக்கிறீங்க பிறகு அனலைஸ் பண்ணுறாங்க பார்த்து அவங்கள்கிட்ட ஒரு ஆய்வு முறை இருக்குது அந்த ஆய்வு முறைப்படி என்ன முடிவு பண்ணுறாங்க இந்த மாணவர் டீச்சிங்கு பொருத்தமே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா நீங்கள் யூகேசிஜி ஃபெயில் நீங்கள் அன்சர் பண்ணியிருக்கிறதாகப்பட்டது அந்த கோர்வையை ஆன்சர் பண்ணியிருக்கிறதுக்கு தான் அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் அற்புதமான கேண்டிடேட் டீச்சர் ஆகிறதுக்கு அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க இதுதான்

இருபதாந்தேதி காலையில் பரீட்சுக்கு போகிறீங்க சில கேள்வியெல்லாம் ஃபோனில் ஸ்னேப் பண்ணி ஸ்னேப் பண்ணி ஸ்னேப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு தேதி பரிட்சுக்கு போகிறவங்களுக்கு நீங்கள் அந்த ஸ்னேப் பண்ணி ஸ்னேப் பண்ணி காட்டுறீங்க இப்படி காட்டுற விஷயம் எப்படியோ ஐபிஜிக்கு தெரிஞ்சு போகுதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் தான் உங்கள் ஃபோனில் தான் நீங்கள் தான் அதெல்லாம் மாணவர்கள் பரப்பு நீங்கள் தெரிஞ்சு போனால் உங்களுடைய ஐபிஜி விண்ணப்பத்தையே கேன்சல் பண்ணிடுவாங்க ஓகே பத்தால் பண்ணிடுவாங்க டோன்ட் டூ ஆல் திஸ் டீச்சர் ஆக போறவங்க நேர்ம இருக்கணும் இந்த தேர்வை உஜன் சைக்கோமெட்ரிக்கை நீங்க தான் செய்யணும் பக்கத்துல இருக்கிற அம்மா அப்பா கூட கைட் பண்ணக்கூடாது சரி இதை போடு அது போடு அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா நீங்க போட்டாதான் நீங்க டீச்சிங் பொருத்தமானவரா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள தேர்வு இது அதனால மத்தவங்க யாரும் க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது கூட கொடுக்கூடாது பக்கத்துல கூட இருக்கக்கூடாது சரியா சரி பாருங்க முதல்லயே பாத்துட்டோம் பாகியன் ஏக்கு நூத்தி இருபது கேள்வி முப்பது நிமிஷம் பாகியன் பிக்கு வந்து அறுபது கேள்வி பதினஞ்சு நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல நூத்தி ஐம்பது கேள்வி ஆன்சர் பண்ண போறோம் சரி இப்ப பரீட்சை எழுதுறதுக்கு முன்னுக்கு சில பொருசடியா ஆன் பெருசடியாக்கா என்னோட வீடியோ பார்த்ததுல இருந்து பெருசெடியா பண்ணுங்க நான் தான் நாளைக்கு மணி ரெண்டு மணி நாலு மணிக்குள்ள கொடுத்துருவேன் உங்களோட பரிச்சை இருபதா இருக்கலாம் இருபத்தி ரெண்டா இருக்கலாம் இருபத்தி இருக்கலாம் தெரில ஓகே செடிய என்ன செடியுகேசிஜி சந்தாப்பான் பச்சை பண்வான் சிஜி அங்கே அப்படின்னா புக்கு எண்ணிக்கு தேர்வு மறந்துடாதீங்க எத்தனை மணிக்கு மறந்துடாதீங்க பொக்குவா இருங்க கவனமா இருங்க விழிப்பா இருங்க விழிப்போட இருங்க தெரிஞ்சு கவனமா விழிப்பா முன்னெச்சரிக்கையா இருங்க அதான் அப்புறம் அந்த யூகேசிஜி பறிச்சுக்குள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த பண்டுவான நல்லா படிச்சு பார்த்துருந்தேன் அது இப்பயே படிச்சு பார்த்தோம் இப்பயே நமக்கு தெரியும் அந்த இதுதான் இந்த அலாட் தான் பெரிய பிரச்சனை குண அத்தவ் டேப்லெட் ஒன்னும் டேப்லெட்டாக இருக்கணும் அல்லது கம்ப்யூட்டராக இருக்கணும் நான் யூகேசிஜி இவங்க விளக்கம் நான் கேட்டேன் முடிஞ்ச வரைக்கும் ஹெட்ஃபோனை பாய்க்காதீங்கன்னு சொன்னேன் ஹெட்ஃபோன் ஸ்கிரீன் ரொம்ப சின்னதாக இருக்கு பொருத்தமாக இருக்காது முடிஞ்ச வரைக்கும் கம்ப்யூட்டர் வசதியை தேடி இப்பயே வச்சுருங்க கம்ப்யூட்டர் வசதி இல்லாதவங்க இப்பயே கம்ப்யூட்டர் வசதியை தேடி ஒரு ஆசிரியர் உதவி நாடலாம் பக்கத்து வீட்டில் அண்டை ஆயிலர் உதவி நாடலாம் மற்ற உறவினர்கள் உதவி நாடலாம் அப்போ கண்டிப்பாக கம்ப்யூட்டர் தேவை அதாவது என்ஃபோனில் முடியவே முடியாது நான் அவங்களும் சொல்லலை நானும் சொல்லலை முடியும் ரொம்ப சின்ன ஸ்க்ரீன் உங்களுக்கு சிரமமாக இருக்கும் அந்த நேரத்தை பத்துக்குள்ள முடிக்கணும் மறந்து கூடாது நூத்தி எண்பது கேள்வி முக்கால் மணி நேரத்துல சரியா முக்கால் மணி நேரத்துல அப்ப அதனாலதான் கவனமா இருக்கு சொல்றாங்க அடுத்து தாலியான் ஃபர்ஸ்டி கேன் தாலியான் இன்டர்நெட் டாலாம் கார்டன் ஸ்டேபிள் சிமாசம் ஈங்கின் கொஞ்சம் யூகேசிஜி யூகேசிஜி பிரச்சனை உட்காரும்போது சார் எங்க வீட்ல கொஞ்சம் இன்டர்நெட் ஸ்லோ ஆயிடுச்சு இன்டர்நெட் ஸ்டேபிள் அல்ல இந்த பேச்சில வரக்கூடாது அப்படி உங்க ஏரியா நீங்க வாழ்ற வீட்டுல இந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்னா உங்கள் அம்மா அப்பா உதவி அக்கம் பக்கத்தில் உறவினர்கள் உதவி யாராவது ஆசிரியர்கள் உதவியோட நல்லா யார் வீட்டில் அல்லது எந்த இடத்துல யுகேசிஜி பரீட்சை உக்காந்தாக்க தெளிவாக ஐ மீன் ஸ்டேபிளா இருக்கும் இன்டர்நெட்டு அங்கே போயிருங்க அதனால தான் மேலே என்ன தலைப்பாருங்க பர்சடியான் யூகேசிஜி முன்னுக்கே போயிருவேன் இப்போ காலை எட்டரை மணிக்கு பறிச்ச ஒன்று வீட்லையாவது ரெடியா இருந்திருக்கணும் எட்டரை மணிக்கு பறிச்ச எட்டு மணிக்கு கிளம்பி ஓன் த மூவ்ல இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க எங்கே போய் அடுத்தவங்க வீட்டில் உட்காந்தா அந்த கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி எவ்வளோ டைம் எடுக்கும் அங்கே பரிச்சை எட்டரை மணி நீங்கள் எட்டரை மணிக்கு நான் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணனும் எவ்வளோ தவறு தான் அதெல்லாம் ஸோ இதெல்லாம் ரொம்ப கவனம் பரிச்சை அன்னைக்கு இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரிலாம் அள்ளிக்காடி கால் வந்துகிட்டே இருக்கும் தவறு பண்ணிடும் அடுத்து நாலாவது ஜவாப் அரஹான் அரஹன் செவ்வளோ அரஹான் உங்களுக்கு தெரியும் நேரம் நான் சொல்லிக்கிட்டே வரேன் ஜாவ் யூகேசிஜி சுச்ச்பான் சுவிச் ஸ்போன் தான் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் வந்து ஸ்பான்டனஸ்லி அப்படின்னாக்க நீங்க நீங்க ஒரு கேள்வி நீங்களும் அன்சர் பண்றீங்க இது முடிவு இது கேள்வி இதுக்கு இருந்தால் எனக்கு தான் இது எனக்கு தான் எனக்கு தான் நான் எனக்கு அப்படிதான் என் கொள்கை இப்படிதான் சரியா இந்த கேள்விக்கு டீச்சிங் சம்மந்தமாகவும் என்னோட பழக்க வழக்கம் இப்படி தான் இப்படி தான் இப்படி தான் அப்படின்னா ரொம்ப நேர்மையா அன்சர் பண்ணீங்கன்னா அது கணக்காக கோர்வையாக வரும் ஒரு கட்டத்துல பார்க்கலாம் நீங்க டீச்சிங்க்கு பொருத்தமான கேண்டிடேட்னு அவங்களே முடிவு பண்ற மாதிரி இருக்கும் சரியா அடுத்து ஃபர்ஸ்ட் கேண்ட் டாலாம் தெம்போ மாசி தப்போ அது ரொம்ப முக்கியம் அந்த டைமுக்கு முடிக்கல சரியா அந்த டைமுக்கு முடிக்கலன்னா அவ்வளவுதான் நான் கூட எப்பயும் மேடையெல்லாம் சொல்லுவேன்ல ஆஹ் கொட்டிய வார்த்தையும் விடுத்த அம்பும் கழிந்த காலமும் திரும்ப பெற முடியாது அப்படின்னு தானே சொல்லுவேன் கழிந்த காலம் பரீட்சைக்கு கவனமாக படிங்க நேரத்தை வீணாக்காதீங்க அப்படின்னா பொதுவாக பேசுவோம் நீங்கள் பாட்டுக்க முன்னெல்லாம் அந்த ஆலோசனை கேட்டு முன்னெல்லாம் நடக்கலாம் இங்கே கொடுக்கப்பட்ட முப்பத் நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் உங்கள் வேலையை முடிக்கணும் இது வந்து ரெண்டு நாள் மூணு நாள் யோசிச்சு பார்த்து உங்களோட டிசிப்ளின்லாம் திருத்திக்கிட்டுலாம் இருக்கணும் நேரம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஓகே யூ யூ கோட் டு ரியலி டிசிப்ளின் யோர் செல்ஃப் அடுத்து என்னாம் பர்க்கார்த்தோம் பொலிக்கச்சாலும் மனுக்கார் தாரி ஈ கே சிஜி தலடித்தப்பான் உங்கள் வீட்டில் வந்து இருபத்தி மூணாம் தேதி உங்களுக்கு வந்து தேதி ஒரு பேச்சு வச்சுப்போம் இருபத்தி மூணாம் தேதி சனிக்கிழமை கால பரிச்சை வச்சுட்டாங்க உங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க ஓ இருபத்தி மூணாம் தேதி ஒரு கல்யாணத்துக்கு போகணும் அங்கே போகணும் அங்க போகணும் அப்படின்ட்டு முடியாதுங்க இந்த தேதி உங்க வீட்டு உறவினர் வீட்டு கல்யாணம் இருக்கா இல்லையான்னு பார்த்தா அவங்களுக்கு இந்த தேதி கிடைச்சிது இந்த தேதி தானே அவன் பாட்டு கொடுத்தான் இங்க நாள் நட்சத்திரம் பார்த்தெல்லாம் உங்களுக்கு தேதி அமையல தேதி கொடுத்துட்டான் ஓகே நோ கொஸ்டின் யூ கேனட் சேஞ்ச் சரியா ஐயோ சார் நான் மிஸ் பண்ணிட்டேன் சார் அன்னைக்குன்னு கம்ப்யூட்டர்ல பிரச்சனையா போச்சு என்கிட்ட வீட்லயும் வேற மாற்று கம்ப்யூட்டர்லாம் எல்லாம் எல்லாம் போச்சு திறக்க முடியாம போச்சு இதெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டாங்க யூ புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு அதனால் நீங்கள் ஸ்டெடியாக இருங்க ரெடியாக இருங்க என்ன மாற்று பக்கத்தில் ஒரு மாற்று கம்ப்யூட்டர் கூட ஓன் பண்ணி இருந்தா கூட நல்லதுதான் சரியா சரி இப்படி வணக்க சாலன் பொள்ளை மண்டலிக்கு யுகேசிக்கு இது மாணவனா வீட்லையோ உறவன் வீட்லேயோ உங்கள் வீட்லேயோ அல்லது எங்கேயாவது ஒரு ஆசிரியர் வீட்லேயோ இன்டர்நெட்டு நல்லா வசதியாக இருக்கணும் நல்ல கம்ப்யூட்டர் இருக்கணும் அந்த அர்த்தம் இடம் கிடையாது உங்க நீங்கள் சொந்தமாக முடிவு பண்ணுற இடம் வகை மணக்கார் கிளைஞ்சன் சுக்கார் மண்ட அப்பாட்கான் தாலியான் இன்டர்நெட் முந்தமண்டு டூக்கிசிஜி டி ரூமா சரி ஒன்று நான் ஆலோசனை என்னோட ஆலோசனை வீட்டில் வந்து உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்டேபிளாக இருக்காது விட்டு விட்டு வரும் திடீர்னு காணாமல் போயிடும் அப்புறம் திடீர்னு வரணும் பெட்டர் அந்த இன்டர்நெட் வசதியை பாய்க்காமல் வேற எங்கேயாவது போயிடணும் நீங்கள் வேற உறவினர்களோட சொந்தக்காரவங்க நண்பர்கள் வீடு யாராவது ஆசிரியர் வீடு உதவி கேட்டு போயிருக்கணும் அப்படி ஒருவேளை உங்க வீட்டில் இன்டர்நெட்டு டிஸ்கனெக்ட் ஆகுது அப்படின்னா கூட மூன்று தடவை தான் அனுமதிப்பாங்க சரியா மூன்று தடவை அனுமதிப்போம் ரீசெட் பண்ணிட்டு செய்ய தான் கவனம் ஓகே அப்புறம் இங்க என்னமோ நோட்ஸ் கொடுத்துருக்காங்க தெரியுமா இதை நம்ம பெருசா பார்ப்போம் பண்டுவான் பண்டோடு டூ கண்டுவங்கி பார்த்துட்டோம் நேரத்தை பார்த்துட்டோம் தலித்தி படிக்கணும் தம்படி பொங்கா ரோகிளாங்க பாருங்கள் சலூன்

முங்காம்பில் மாசு மாச கீரை கீரை லீமா பிலாஸ் சார் பகி சித்தியார் சோழன் ஒரு கேள்விக்கு பதினஞ்சு வினாடி தான் அவங்க வகுத்துட்டாங்க சரியா அவங்க வகுத்துட்டாங்க ஒரு கேள்வி வெறும் பதினஞ்சு தான் அப்படின்னா நாப்பத்தஞ்சு நிமிஷம் ஹம் சரிதான் பாருங்க நாப்பத்தஞ்சு நிமிஷம் பெருக்கல் அறுபது வினாடி ரெண்டாயிரத்தி எழுநூறு வினாடி ரெண்டாயிரத்தி எழுநூறு வினாடி வகுத்தல் நூத்தி எண்பது கேள்வி ஒரு கேள்விக்கு சரியா பதினஞ்சு வினாடி தான் வருது சர்தான் அதான் அப்படி சொல்லிருக்காங்க பாருங்க பதினஞ்சு வினாடியா சரி பதினஞ்சு வினாடி தான் வினாடிதான் மலை பட்டு பட்டு பட்டுப்பட்டுப்பட்டு அடுத்த கேள்விக்கு நாகந்தர்ணும் சலுடியாசியாட்கான் ஓகே பதினஞ்சு வினாடி அப்புறம் தீராடி ஜவாப்பான் பாகியன் ஏ டான் பாகியன் பி சித்தலாம் பாகியன் ஏ முடிச்சுட்டு

untuk menjawab di galakan komputer atau komputer riba handphone baik yang lain saudara mari moga untuk lebih selesa walau bagaimanapun calon boleh menjawab menggunakan alat-alat lain seperti telepon, bimbit atau tablet mudiyo anak mudin jari komputer baik ya abdi saudara di mana calon boleh mendapatkan panduan untuk menduduki panduan apa, yang apa dalam rumah பகைமானக்கா சர்க்கரைஞ்ச பரலாக்கோ கங்குவாண்ட் ஆ இதான் முக்கியம் படி அன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க திடீர்னு கரண்ட் கட் கரண்ட்டு கட்டுன்னா ஓகே உங்க கரண்ட் கட்டு ஆனால் உங்கள் கம்ப்யூட்டர் வந்து பெட்ரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு நீங்கள் பறிச்ச முடிக்கிற வரைக்கும் அது தாங்குவோம் அப்படின்னா அந்த கரண்ட்டு கட்டு பிரச்சனை இல்லை ஆனால் உங்கள் கம்ப்யூட்டர் ஆகப்பட்டது சார்ஜர்ல போட்டால் தான் வேலை செய்யும் பெட்ரி வீணா போச்சு

மாதிரி தொழில்நுட்ப காரணமா ஓகே ஏதாவது இன்டர்நெட் போச்சு அல்லது மின்சாரம் போச்சு உங்க கம்பியூட்டர்லயும் பெட்டரி இல்லை சரியா ஸ்ட்ராங்கா இல்லை அப்படி அந்த மாதிரி டெக்னிக்கல் தடங்கள் ஏற்பட்டுச்சுன்னா சிஸ்டம் அதை டிடெக்ட் பண்ணுதுன்னா உங்களுக்கு வந்து ரீசெட் பண்ணுறதுக்கு மூணு முறை அப்படி அனுமதிக்கிறாங்க ஆனால் எந்த தட்டு தடங்கள் இல்லாமல் தேர்வை முடிச்சுட்டீங்கன்னா ரீசெட் பட்டன் உங்களுக்கு வராது இந்த மாதிரி தடங்கள் ஏற்பட்டிருந்தா தான் ரீசெட் பட்டன் வரும் தடங்கள் ஏற்படலாட்டினாக்கா ரீசெட் பட்டன் வராது ஓகே இது முதல்ல பார்த்துட்டோம் ஓகே இது வந்து பறிச்ச அன்னைக்கு இந்த இதுதான் பாப்பரானில் வரும் இது முதல்ல ரெண்டு தடவை பார்த்தோம் இப்போ அதில் ஐசி நம்பர் போடுறீங்க காத்தல் அல்வான்னு போடுறீங்க போட்டு உள்ளே போறீங்க அப்புறம் வந்ததையும் இப்போ பில அதில் வந்து பூஜ்யன் கிளாயக்கன் ப்ரோக்ராம் இஜாஸாக சரிஜானப்படாதெல்லாம் சரி உங்களோட பேர் அவங்க ஐசி நம்பர் உங்க பேர் அந்த தாரை எல்லாம் கணக்கா அதுல பண்ணுது அந்த டி பினார்கான் மண்டி இந்த இந்த பகுதியெல்லாம் நம்ம பார்க்க போறோம் நல்ல பெருசா பச்சை மக்களுமாட்ட அப்புறம் மூலம் மஞ்சாப் இங்கே கிளிக் பண்ணுங்க அதெல்லாம் சொல்லுது இந்த இடத்துல கிளிக் பண்ணோம் ஸ்டார்ட் பண்றதுக்கு தெருஸ்கான் மஞ்சாப் யுகேசிஜி இங்கே இங்கே கிளிக் பண்ணோம் இது வந்து இந்த பப்பரான் இனி அக்கன் பண்ணி ஸ்டேட் யூகேசிஜி இந்த பப்பரான் காட்டிக்கிட்டே இருக்குமா எத்தனை கேள்வி முடிச்சிட்டிங்க இன்னும் எத்தனை கேள்வி இருக்குது காட்டிக்கிட்டே இருக்கும் ஓகே இது என்ன கொஞ்சம் பெருசாக விரிவாக பார்ப்போம் மம் புக்கை ஈ கேசிஜி சார் கிரிங்கா சலூர்ம கடப்பி கங்குவான் டெக்னிக்கல் ரீசெட் பட்டன் மூணு தடவை தான் திறக்கும் அப்படின்னு முதலே சொல்லிட்டேன் ரீசெட் உஜுஜிக்கை ரீசெட் பட்டன் திறக்க இந்த ரீசெட் பட்டன் திறக்காது நீங்கள் அன்சர் பண்ணி முடிச்சிருந்தீங்கன்னா சரியா மேக்ஸிமம் மூன்று தடவை தான் ரீசெட் பட்டன் திறக்கும் ஓகே இது வந்து சும்மா போன வருஷம் ஒரு தேதி போட்டுருக்காங்க ஓகே ஸ்டேட்டஸ் மஞ்சள் சரியா பாண்டே முக்காலுக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க மொத்தம் நூற்றி இருபது கேள்வி அந்த மாதிரிலாம் ஓகே இப்போ யுகேசிஜி மாசோக்கான் மக்குள்மன் ஓகே இப்போ வந்து மாசோக்கான் மக்குள்மண் ஓகே ஒரு கட்டத்தில் உங்களோட ஹைட் வெயிட்லாம் போட சொல்லுது ஹைட் வெயிட்லாம் இப்போ பார்த்தீங்களா முதல்ல என்ன சொல்றாங்க உங்களை செடியே பண்ண சொல்கிறாங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு ரெடியாக வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நேரத்தை அங்கே போய் ஓட்ட முடியாதுல்ல அதனால தான் என்னோட வீடியோ உங்களை பறிச்ச இருபதாந்தேதி கிலோன்னு தான் நான் ஆரம்பிக்க போது இதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு ரெடியாக இருப்பீங்க உங்கள் ஹைட் வெயிட் உங்களுக்கே தெரியல மருந்து போச்சு இப்போ போய் மின்னுக்கே மேஷ பண்ணி கணக்காக வச்சிருங்க ஹைட்டு வந்து கிலோவில் தான் போடணும் கிராம் கணக்கில் போட்டு விடவிங்க ஓகே அறுபத்தி ரெண்டு கிலோ ஐம்பத்தி அஞ்சு கிலோ அப்படின்னு கிலோ கேஜி கிலோ அப்புறம் இன்றைக்கு நான் ஐபிஜி இந்த யுகேசிஜி விளக்கம் நானும் கேட்டேன் ஐபிஜி டிபார்ட்மெண்ட் விளக்கம் அவங்க இந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்க சொல்றாங்க உங்க ஹைட் வந்து நூற்றி அறுபத்தி ரெண்டுன்னா ஒன்னு புள்ளி ஆறு ரெண்டுன்னு போடக்கூடாதுங்க காரணம் அவங்க சென்டிமீட்டர்ல கேட்குறாங்க சென்டிமீட்டர்ல கேட்குறாங்கன்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் நீங்கள் நூற்றி அறுபத்தி ரெண்டுன்னு தான் போடணும் ஒன்று புள்ளி ஆறு ரெண்டுன்னு அர்த்தம் என்ன தெரியுமா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டூ மீட்டர் அவங்க மீட்டர்ல கேட்கலையே சென்டிமீட்டர்ல கேட்குறாங்க அப்புறம் நூற்றி அறுபத்தி ரெண்டு ஓகே நூற்றி அறுபத்தி ரெண்டுன்னு போடணும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டூனா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டூ மீட்டர் எம்னு வர கதை ஸோ தி டோன் இன் மீட்டர் தி ஆஸ்டிங் இன் சென்டிமீட்டர் ஸோ நீங்கள் நூற்றி அறுபத்தி ரெண்டு நூற்றி எழுபது நூற்றி அறுபத்தெட்டு அப்படி தான் போடணும் நடுவில் அந்த தீத்தியை வரக்கூடாது அப்புறம் இந்த ஹைட் வெயிட்லாம் போட்டுட்டு இந்த இடத்துல வேர்டிங் பாருங்கள் சலன் பொருள் மங்கே சக்கன் அதை கொஞ்சம் பார்ப்போம் saya saya mengesahkan <Sessizipan> bahwa jawaban yang diberikan adalah betul, apa itu unghaite dengan ini saya mengaku bahwa keterangan yang diberikan adalah benar, nih pota menurut akta adalah akta pedi soalnya karena kantor penting ngetok, oke, ilatna akan dipertimbangkan sama dengan nih, pergi ya, saya kan maklumat ini, saya calon perlu mengesahkan bahwa semua jawaban yang diberikan adalah daripada diri sendiri dan klik pada ruang. Ya, sah maklum ini. Jadi, ya, jadi. Ungkau dah hide wait lah, karena kau potingnya nato. Ipa, anda mata mata pergi lah, pernah beri wa pinala papa. Jadi, calon akan diingatkan sekiranya terdapat soalan yang masih belum dijawab. Pening answer panik deh, poringnya. Ina yaitu nak kiri, ina answer panama merkentes sistem kamchik deh rumah.

பாக்குறீங்க என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் சரி நான் போயிட்டு திரும்ப ரிவைஸ் பண்றேன் அப்படின்ட்டு மற்ற எக்ஸாம்கெலாம் எஸ்பிஎம்குலாம் அந்த மாதிரி செஞ்சிருப்பீங்க தெரியுமா நேரம் இருக்குது நான் நிராட்டி கணக்கா போட்டுக்கணும் பாக்குறேன்லாம் பார்க்கலாம் தெரியுமா அங்கே இங்கே முடியாது சா பண்ணிட்டீங்கன்னா முடிச்சு அதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாது இங்க பாருங்க சித்தலா சலன் பொங்கை பொங்கைசான் சலன் போலே மூல மஞ்சவா பகனே டான்ஸ் எடுத்து வச்சுங்க இந்த அதாவது இந்த ஹைட் வெயிட் எல்லாம் போட்டுட்டிங்க

இங்கே சோலன் பெலூம் ஜாப் நூற்றி இருபது அப்புடின்னா ஸ்டார்ட் பண்ணவே இல்லை ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் வரவே இல்லை ஓகே ஏன்னா மொத்தம் நூற்றி இருபது கேள்வி முப்பது நிமிஷம் முப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு அப்படி ஓகே ஸ்டேட்டஸ் ஜாப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு முப்பது நிமிஷம் ரெண்டு ஸ்டார்ட் இருந்திருக்கு முப்பது எல்லாம் அப்புறம் நூற்றி இருபது கேள்வி அப்படி இருக்குது இப்போ அன்சர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க சோலன் பெலூம் ஜாப் அப்போ பதிமூணு பன்னெண்டு அப்போ அந்த நம்பரில் கிளிக் பண்ணுறீங்க சரியா அப்புறம் வந்து

பொங்க சஹான் மிஞ்சாவா பாகியான் பி பாகியான் பி எத்தனாம் தேதி அந்த பறிச்சு உக்கார தேதி எத்தனை மணிக்கு முடிச்சு எத்தனை மணிக்கு முடிச்சிங்கன்னு போட்டிருக்கு சரியா எத்தனை மணிக்கு முடிச்சிங்கன்னு போட்டிருக்கு அதே மாதிரி இங்கே வந்து சோலன் தலா டிஜாப் அறுபது கேள்வி ஆன்சர் பண்ணிட்டீங்க இங்கே நூற்றி இருபது கேள்வி ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படிலாம் போட்டிருக்கு இங்கே பாருங்க இந்த நூத்தி இருபது கேள்வியை பாகியானி பியில இப்படி இத்தனை தான் ஆன்சர் பண்ணிட்டீங்க எல்லாம் போட்டிருக்கு சில சிம்பான் ஸ்லிப் இனி செப்பக புக்தி அப்படிலாம் போட்டிருக்கு சித்தா பண்ணிக்கலாம் அப்புறம் பாருங்க சித்தலா சளுன் சிலசா மிஞ்சாவா பாகியன் பாருங்க சளுன் பிங்கை சான் டான் சித்தா அஸ்லிப் செஞ்சு பறிச்செல்லாம் முடிச்சிட்டிங்க சா பண்ணிட்டீங்க இந்த போட்டு பாருங்க பொங்கை சாஹான் மாச மஞ்சாவா பாகியன் பி தலாண்டி தாமர் அப்படின்னா நீங்கள் சா பண்ணிட்டீங்க பாகியன் பி முடிச்சுட்டு எல்லாம் ஷாப் பண்ணிட்டீங்க அப்புறம் உங்களுக்கு வந்து நேரமும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சிஸ்டம் சொல்லுது சரியா சரி அவ்வளோதான் இப்போ வந்து சரி இவ்வளோ நேரம் நான் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஸ்லைட்ஸு விளக்கம் நான் கொடுத்தேன் எப்படின்னா ஏற்கனவே பதிஞ்சோம் வர இருபதாம் தேதியிலேருந்து யூகேசிஜி தேர்வு ரெண்டு பிரிவு மொத்தம் நாற்பத்தஞ்சி நிமிடம் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ள நீங்கள் சொந்தமாக ஆன்சர் பண்ணும் யாரும் உங்களுக்கு உதவி செஞ்சுருக்கக்கூடாது இந்த கேள்வியை ஃபோன்ல ஏதோ படம் பிடிச்சி யாருக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படி நீங்கள் தான் கொடுத்தீங்கன்னு தெரிஞ்சாக்க உங்களோட விண்ணப்பத்தை பார்த்தால் பண்ணிடுவாங்கன்னு எச்சரிக்கை கொடுக்குறாங்க அப்புறம் அந்த தேதியை மறந்துடக்கூடாது நேரத்தை மறந்துடக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் கம்ப்யூட்டர் பயன்படுத்துங்க ஹென்ஃபோனை பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிற ஆலோசனை அடுத்து நேரம் முக்கியம் அப்புறம் வந்து ஸ்டேபிளான இன்டர்நெட் வசதி இருக்கிற இடத்த நாடி தேடி முன்னுக்கே அடையாளம் கண்டு அங்கே போய் உட்காருங்க வீட்டில் எதுவும் சிக்கல் இருக்கும் அப்படின்னு சரியா இந்த வீட்டில் இந்த தேர்வு உட்கார போகிறீங்க அப்படின்னு வீட்டில் எல்லாருக்கும் தெரியணும் பரச்சை எழுதிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரியணும் வெளியிலேருந்து அப்பா கூப்பிடுறது அம்மா கூப்பிடுறது அப்படின்லாம் இருக்கக்கூடாது அம்மாவுக்கு தெரியுது நீங்கள் பறிச்சு உக்காருறீங்கன்னா அப்பாவுக்கு தெரியலன்னா அப்பா தெரியுன்னு வந்து உங்களை கூப்பிடுவாரு கதவை தொடர்ந்து உள்ளுக்கு வருவார் முடியாது இது ஹோல் ஃபேமிலி மஸனும் தெரியும் ஃபார் எக்ஸாம் சரியா சரி முறையாக எல்லாம் அணுகி வெற்றி பெற வாழ்த்துக்கள் நல்லா செய்யுங்க நல்லா இறைவனை வேண்டிக்கொண்டு கொண்டு செய்யுங்க சரியா வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்